ஈஷத் சஹாசமமலம் பரிபூர்ணச்சந்திர பிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம் அத்யத்புதம் பிரஹிருதமாத்தருஷா ததாபி வக்த்ரம் விலோக்ய சஹசா மஹிஷாசுரேண. ஸோ வக்த்ரம் விலோக்ய சஹசா மஹிஷாசுரேண, வக்த்ரம்னா முகம், தேவியோட முகத்தை விலோக்கிய பார்க்குறான் யாரு, மஹிஷாசுரேனா, மகிஷனான அசுரன் பார்க்குறத அவனுக்கு என்ன ஆகுறதான், அந்த முகத்தை பார்த்ததும் கோபம் வருதான். அவள் எப்படி இருக்காங்க தேவி, ஈஷத் சஹாசமமலம் பரிபூர்ண சந்திர, ஈஷத் சஹாசம்னா சின்ன மந்தஹாசம், அம்பாள் வந்து புஞ்சிரி சிரிக்கிறானாம். அந்த அசுரனை பார்த்து யுத்த பூமியில் கூட அவள் அழகாக ஒரு சிரி சிரிக்கிற அவனை பார்த்து, ஆனால் அவனா எப்படி இருக்கான் அவள் பார்க்குறதுக்கு, தேவி பொன்சிரியில் மந்தஹாசத்தில் பூர்ண சந்திரன், பரிபூர்ண சந்திரன். பூர்ண சந்திரனா என்னது, நம்ம பௌர்ணமியில் பார்க்குறோம் இல்லையா, இந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்தா என்ன அழகு இல்லையா, அதை பார்த்தா யாருக்காவது கோபம் வருமா, நம்மளுக்கு வந்து அந்த சந்திரனை பார்த்தாச்சுன்னா மனசு வந்து சந்தோஷப்படும். ஆனால் இங்கே அவளோட அது எப்படி இருக்கா, பூர்ண சந்திரனா இருக்கா, பிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம், அந்த பூர்ணச்சந்திரனோட பிம்பம் அந்த பிரஜ்வலிக்கிறது அது எப்படி இருக்கான், கனகோத்தம காந்தி காந்தம், அதனோட காந்தி வந்து ஒளி, கனகம்னா சொர்ணமயமாக இருக்கான், அந்த மாதிரி தேவி அழகாக சிரிச்சுட்டு இருக்கானாம். அது எப்படி இருக்கான், அத்திய அத்தம், பார்க்கவே அற்புதமாக இருக்குது தேவியோட அந்த புஞ்சிரியோட பூர்ணச்சந்திரனாக இருக்கிற முகத்தை. அந்த முகத்தை பார்த்தா யாருக்காவது கோபம் வருமா, தேசப்படலாமா, நம்மளுக்கு மனசாந்தியும் சுகத்தையும் கொடுக்கப்பட்ட தேவியோட அந்த புன்சிரியை பார்த்து இவனுக்கு கோபம் வரலாமா கேட்டுக்கிறாங்க இந்த தேவதைகள். ஸோ அந்த மாதிரி உள்ள முகத்தை பார்த்து வக்த்ரம் விலோக்கிய சஹசா மகிஷாசுரேன், அவனுக்கு எப்படி கோபம் வந்தது, யாருக்கா கோவிச்சு போடலாம், புன்சிரியை பார்த்தா அவனும் சந்தோஷப்படனா, அதை விட்டு அவன் அப்படி கோவிச்சிருந்தானே, எப்படி கோபம் வந்தது சொல்லி இங்கே தேவதைகள் கேட்டுக்கிறான். दृष्ट्वा तु देवि कुपितं भ्रुकुटीकरालं उद्यच्छ शांक सदृश छवि यन्न सद्यः प्राणान् मुमोच महिषस्तदतीव चित्रं कैर्जीव्यते हि कुपितांतक दर्शनेन. ओके, ஸோ இங்கே வந்து திருஷ்டுவாத்து தேவி குபிதம் புருக்குட்டீகராலம். ஸோ தேவி வந்து இவனை பார்க்குறா, ஏன்னா இவனுக்கு வந்து பயமே இல்லை தேவியை பார்த்து, கருணையும் இல்லை அவனுக்கு, அந்த தேவியிட்ட மமத்தையும் காட்டுறதில்லை. ஆனால் தேவியோட புருக்குட்டின்னா என்னது, ஐப்ரோஸ். எப்படி இருக்கான் கோபத்தில், நம்மளை எப்படி கோபம் தான் ஐப்ரோ மேலே போகும் இல்லையா, ஸோ மேலே போய் அம்பாளோட அப்படியே வளைஞ்சிருக்கான். அந்த மாதிரி புருக்குட்டி கராளம், வளைஞ்ச புருவத்தில் கோபத்தால் தேவி பார்க்கறலாம். உத்தியச்ச சாங்க சதிருஷ சவி என்ன சத்யா. ஸோ வளைஞ்ச புருவத்தில் பார்க்குறான் இவனுக்கு. அப்போ அந்த அந்த ரூபத்தை பார்த்தாச்சுன்னா எப்படி இருக்கணுமா அவனுக்கு, பிராணான் மும்மூச்ச மகிஷஸ் ததீவ சித்திரம், இந்த மாதிரி சித்திரத்தை பார்த்தா பயத்தில் பிராணன் போயிடணும். ஆனால் இங்கே வந்து இவனுக்கு பிராணன் போகிறதில்லை, கயிர் ஜீவிய தேகி குபிதாந்தக தர்ஷனேனா, அந்த கோபம் வந்த முகத்தை பார்த்துட்டு கூட அவன் பயப்படவும் இல்லையா, அவனோட பிராணனும் போலியாம். அதே மாதிரி அவன் ஒரு அணக்கம் இல்லாதக்கே அம்பாளை அவன் பார்க்குறானாம் மகிஷன். ஸோ தேவியோட முகம் பூர்ணச்சந்திரனாக இருக்கிறத கூட அவனுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கலை. ஸோ தேவியோட அந்த கோப முகத்தை பார்த்துட்டு பயமும் படலை அவனுக்கு, பயம் வரதில்லை, பிராணனும் போகிறதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அணக்கம் இல்லாதக்கு, பயம் இல்லாதக்கு மகிஷன் தேவியை பார்த்து நிற்கிறான். தேவி பிரசீத பரமா பவதி பவாய சத்யோ விநாசயசி கோபவதி குலானி விஜ்ஞாதமேததுனைவ யதஸ்தமேதது நீதம் பலம் சுவிபுலம் மகிஷாசுரஸ்ய. தேவி பிரசீத பரமா பவதி பவாய, தேவி அம்பாள் வந்து பிரசீத பரமா பவதி பவாய, பிரசீதன் தர என்னது, அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, அவள் எப்படி எப்போ சந்தோஷமா இருப்பாள், நம்மால் அவளை சந்தோஷப்படுத்தினா சந்தோஷமாவாள் இல்லையா. இப்போ ஒரு அம்மாவை வந்து குழந்தைகள் சந்தோஷப்படுத்தியது சமத்தா இருக்குன்னா அம்மா சந்தோஷப்படுவாள், அதே ரொம்ப குறும்பு காட்டினா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணி பார்ப்பாள், அவளால் தாங்க முடியல அவள் ரெண்டு அடி போடுவாள் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ நம்மளெல்லாம் அந்த தேவியோட குழந்தைகள். ஸோ தேவி எப்போ சந்தோஷமாறாளோ அந்த சமயம் அவளோட பக்தருக்கெல்லாம் அவள் எல்லாத்தையும் பிரசாதிக்கிறாள், எல்லா அபிவிருத்தியும் அவளுக்கு எல்லா சகல ஐஸ்வர்யத்தையும் தேவி அப்படியே பிரசாதிக்கிறாளாம். அதே சமயம் தேவி எப்போ கோபவதி குலானி, எப்போ அவளுக்கு கோபம் வருதோ, கோபம் வருதுன்னா நம்மள அவளுக்கு இஷ்ட மாதிரி நடக்காது தான் தேவிக்கு கோபம் வருது. எப்படி மகிஷாசுரன் நீங்கள் வந்து தேவியை கொல்லறதுக்குன்னே வரான் இல்லையா, ஸோ தேவிக்கு வந்து அவங்ககிட்ட தன் குழந்தைய நினச்சே விட்டு விட்டு பார்க்குறா, ஆனால் அவனை எதுக்குமே அடங்கறதில்லை. அதனால தேவிக்கு தன் குழந்தையான அசுரங்கிட்டையும் கோபம் வருது, கோபத்தை உண்டாக்கிக்கிறா சொன்னோமே,
அதனால கோபம் வருது அவளுக்கு. அதனால எப்படி அவனோட சகல சைன்யத்தை, மகிஷாசுரனோட சைன்யத்தை எல்லாம் வதமாக்குறா, மகிஷனோட அந்த எல்லா சேனாதிபதிகளும் நாசமாயிடுறா, கடைசியில சர்வநாசமா மகிஷாசுரனையும் தேவி கொன்னுடுறா. அந்த மாதிரி எப்போ அவளுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம நடக்கிறோமோ அந்த சமயத்தில் தேவி என்ன பண்ணுறா, குலத்தையே நாசமாக்கிடுறாளாம். விக்னாத மேத ததுனைவ யதஸ்த தெய்வம் நீதம் பலம் சுவிபுலம் மகிஷாசுரஸ்யா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இங்கே தேவதைகள் சொல்கிறா. எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அம்பாளுக்கு கோபம் வந்தால் அந்த குலத்தையே நாசம் பண்ணிவிடுவாள். எப்படி மகிஷாசுரனையும் அவளோட சைன்யத்தையும் சர்வநாசம் பண்ணினாலோ அந்த மாதிரி நாசம் பண்ணிவிடுவாள். ஆனால் அவள் எப்போ சந்தோஷப்பட்டு பிரசாதிக்கிறாளோ நம்மளுக்கு, என்னெல்லாம் கொடுக்குறா, எல்லா ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு அனுகிரகமாக பண்ணி எல்லாமே நம்மளுக்கு தந்துடுவள்னு நாங்கள் இதை வச்சு மனசிலாக்கினோம் அப்படின்னு சொல்லி தேவதைகள் சொல்கிறா. தே சம்மதா ஜனபதேஷு தனானி தேஷாம் தேஷாம் யஷாம்சி நசசீததி தர்ம வர்க்கா தன்யாஸ்த ஏவ நிபிருதாத்மஜ பிருத்யதாரா ஏஷாம் சதாபியுதயதா பவதி பிரசன்னா. தே சம்மதா ஜனபதேஷு தனானி தேஷாம் தேஷாம் யஷாம்சி நசசீததி தர்ம வர்க்கா. ஸோ இங்கேருந்து தே சம்மதா ஜனபதேஷு தனானி தேஷாம். ஸோ யாரை பார்த்து தேவி பிரசன்ன மாறாளோ அவளுக்கு தேவி என்னத்தை கொடுக்குறா, சகல ஐஸ்வர்யத்தையும் க்ஷேமத்தை எல்லாம் கொடுக்குறா. அதே மாதிரி ஜனபதேஷு தனானி தேஷம், ஜனபதேஷம் ஜனசமூகத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்ப சிரேஷ்டமாக இருப்பேள். தட் மீன்ஸ் என்னது, உங்களை எல்லாரும் மதிப்பா, கௌரவிப்பா, பகுமானிப்பா உங்களை. அந்த மாதிரி உங்களுக்கு தேவியோட அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி தனானி தேஷம், தனம்னா என்னது, சம்பத்துகள், நம்மளுக்கு இஷ்டம் போல் ஐஸ்வர்யங்கள் தேவி அனுகிரகம் கொடுக்குறா. தேஷாம் யஷாம்சி, யஷாம்சினா நம்மளோட யசஸ் கீர்த்தி, எல்லாருக்கும் நம்மளை பற்றி புகழ்வா நம்மளை. அந்த மாதிரி சகலத்தையும் நம்மளுக்கு தேவி அனுகிரகம் பண்ணி விடுறாளாம். தன்யாஸ்த ஏவ நிபிருதாத்மஜ பிருத்யதாரா. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சகல புருஷார்த்தங்களும், ஓகே, தர்மம் அர்த்தம் காம மோட்சம் சொல்லப்பட்ட புருஷார்த்தங்கள் எல்லாம் தேவி நம்மளுக்கு கொடுக்குறா. அதே மாதிரி நல்ல மனைவி, இப்போ புருஷனாகவும் வேண்டிக்கிறான்னா தேவி நல்ல ஒரு வைஃபை அவனுக்கு கொடுக்குறா. ஓகே, பாரியா பிருத்தியானா சர்வெண்ட்டு, ஓகே, நம்மளுக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கே லைஃப்பில். ஸோ அது மாதிரி சேவகன், நம்மளுக்கு நல்ல பத்னி, நல்ல மக்கள் எல்லாமே தேவி அனுகிரகிச்சுடுவானா. ஸோ நம்ம சொன்னா பேச்சு கேட்கப்பட்ட ஒரு மனைவி இல்லையா, நீ என்ன சொல்லு நான் கேட்க மாட்டேன்னு அந்த மாதிரி இருந்தால் வீட்டில் சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாதக்கி ரெண்டு பேரும் தர்ம மார்க்கத்தில் போகிற மாதிரி, ரெண்டு பேருக்கு ஒரே சிந்தனை இருக்கிற மாதிரி உள்ள நல்ல ஒரு வைஃபுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்திரீகள் இது பண்ணினா, பிரார்த்திச்சா தேவி அவளுக்கு நல்ல பர்த்தாவை கொடுப்பள். அந்த மாதிரி தேவி வந்து நம்மள் வந்து அவகிட்ட எல்லாமே அவளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஆயாச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவி தந்து விடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில். தர்மியாணி தேவி சகலானி சதைவ கர்மாணி அத்யாத்ருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி ஸ்வர்கம் பிரயாதி ச ததோ பவதி பிரசாதாத் லோகத்ரயேபி ஃபலதான் அனுதேவிதேன. ஸோ தர்மியாணி தேவி சகலானி சதைவ கர்மாணி அத்தியாதிருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி. என்ன சொல்கிறாங்க, தேவியோட அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கேட்டகரின்னு. ஸோ தேவியோட அனுகிரகம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தர்மியாணி தேவி சகலானி சதைவ கர்மாணி, தர்ம மார்க்கத்தில் இருப்பான் அவன். தினமும் செய்கிற தர்மம், இப்போ தினமும் செய்கிற தர்மம்னா என்னது, நம்ம கார்த்தாலேருந்து குளிக்கிறோம், ஜபிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், நல்லது நினைக்கிறோம், நல்லது பண்ணுறோம், இதெல்லாம். அப்போது அந்த ஜபம் தபம் என்ன பூஜை பண்ணுறோம் எப்படியா பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்ரத்தாபூர்வமாக பண்ணணும். அதில் ஒரு விஸ்வாசம் வேணும் நம்மளுக்கு, ஸ்ரத்தையோட பக்தியோடு பண்ணணும், ரொம்ப ஆதரவோடு பக்தியோடு செய்யணும். ஸோ இதெல்லாம் எதில் சொல்லியிருக்கலாம், அத்தியாதிரத பிரதிதினம் டெய்லி செய்யணும் சொல்லி, சுக்ருதி கரோதி, அதை நித்தியமாக நம்ம வந்து ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். ஒரு நாள் பண்ணி பத்து நாள் பண்ணாக்கி அவர் பதினாலுக்கு திங்க் பண்ணுவோம், இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அதை அப்படியே விட்டு போயிடும். அதனால் பக்தி பூர்வமாக ஸ்ரத்தாபூர்வமாக இதை டெய்லி பண்ணணுமா. இது எதில் சொல்லியிருக்கா, வேதத்தில் சொல்லியிருக்கா, வேதங்களில் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. ஸோ இந்த வேதத்தில் சாஸ்திரத்தில் எல்லாம் சொன்னது நம்ம எப்படி நினைக்கணுமா, எல்லாம் தேவியோட வாக்கால் வந்தது, தேவி சொன்னது தான் இது சொல்லி அந்த விஸ்வாசத்தோடு நம்ம பண்ணணுமா. எப்படி சத்தியம் வதா தர்மம் சரா மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாமே தேவியோட உபதேசம் நினச்சி பூர்ணமாக விஸ்வாசம் பண்ணணுமா, அந்த விஸ்வாசத்தோடு நம்ம அதை கடைபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த பக்தனுக்கு தேவி அனுகிரகம் எப்போதுமே தருவள். லோகத்ரயேபி ஃபலதா நனு தேவி தேனா. என்னத்தை அனுகிரகம் கொடுக்குறா,
அவள் சொர்க்கத்தை கேட்டால் தேவி சொர்க்கத்தை கொடுக்குறா அவளுக்கு, மோட்சம் வேணும்னு கேட்டால் மோட்சத்தை கொடுக்குறா. ஸோ ஐஸ்வர்யமெல்லாம் அவளை நினச்சாச்சினாலே வந்துவிடும், அவளோட அனுகிரகத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சி விடுறது. ஸோ அந்த சொர்க்கம் மோட்சம் சொல்கிறத நம்மளுக்கு கடைசி காலத்தில் வரப்பட்டது. ஸோ அந்த கடைசி காலத்தில் வணங்குற அந்த பரம சுகமான மோட்சத்தையும் தேவி அனுகிரகம் பண்ணி விடுறாளாம். யாருக்கு, யாருக்கெல்லாம் தேவியோடு அந்த அனுகிரகத்தில் நம்மளை இருக்கோமோ, அவளோட அனுகிரகம் இருக்குன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு அடையாளங்கள். ஸோ நம்ம நித்திய பாராயணம் பண்ணுவோம், நித்தியமாக பகவானை பூஜை பண்ணுவோம், வழக்கேற்றுவோம், இந்த மாதிரி உள்ளவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவியோட அனுகிரகம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 16-ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறான். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்ர சித்தா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. ஸோ துக்க மார்க்கத்தில், ஓகே, துக்கமுள்ள மார்க்கம்னா இது கஷ்டமாக போகிற வழி. இப்போ சம்சாரமே துக்க மார்க்கம்தான் இல்லையா, நிறைய துக்கத்தை அனுபவிச்சுருந்தான் அதில் ஒரு சுகத்தை தேடிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி துக்க மார்க்கத்தில், அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம போகிறோம், எங்கேயோ மாட்டின்னு விடுறோம், இங்கே இந்த வழியில் வர்றது கஷ்டப்படுறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறத காட்டுக்குள்ளேருந்து போகிற வழியாக இருக்கும், ரொம்ப துக்கமான இடம் அது. துர்கமமாக இருக்கிற மார்க்கம் தான் துக்க மார்க்கங்கள், கஷ்டமாக இருக்கிற சமயத்தில், ஓகே, கஷ்டப்படுற சமயத்தில் யாரெல்லாம் தேவியை ஸ்மரிக்கிறாளோ அந்த சமயம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். எப்போதுமே சொல்லிருந்தா தான் அந்த சமயம் ஞாபகம் வருது. ஸோ அவளுக்கு என்னத்தை தேவி கொடுக்குறா, துர்கே ஸ்மிதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ. ஸோ அந்த மாதிரி துக்கமாக இருக்கிறத பயம் வந்துவிடும் மனசில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவளை யார் ஜபிக்கிறாளோ ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு என்ன பண்ணுறானா, அந்த பீத்தினா பயம், பயம் இல்லாதக்கே ஆக்கி விடுறா, அந்த துர்கமான அந்த மார்க்கத்தை சுகமார்க்கமாக ஆக்கி தந்துவிடுறா அவள். ஸோ துக்கமும் இருக்காது நம்மளுக்கு, பயமும் இல்லாதக்கே ஆக்கி விடுறா. அதே மாதிரி ஸ்வஸ்தை ஸ்மிருதா, ஸ்வஸ்தைனா சொஸ்தமாக இருக்கிறத, சொஸ்தம்னா என்னது, ஆரோக்கியமாக இருக்கிறத இல்லையா. உடம்பு சிலாக்கி பெட்டில் இருக்கிறத நம்மளால் உட்காந்து ஜபிக்கவோ ஸ்மரிக்கவோ முடியுமா, முடியாது. அதனால் ஆரோக்கியம் இருக்கிறதே படிச்சுடணும் எல்லாத்தையும். ஸ்வஸ்தை ஸ்மிருதா, நல்ல சொஸ்தமாக இருக்கிறத தேவியை ஸ்மிருதி பண்ணினான் நினச்சிருந்தா, மதி அதீவ சுபாம் ததாசி, என்னத்தை கொடுக்குறாவள், நல்ல பிரம்ம ஜானத்தை நம்மளுக்கு அருள் பண்ணுறா, ஞானத்தையும் கொடுக்குறாளாம். ஸோ அவளை போல இத்தனை காருண்யம் உள்ளவள் இந்த லோகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாள். தேவி மாதிரி கருணை காட்டுறவள் யாருமே இல்லை, இல்லை அம்மா இல்லையா, அம்மானா எப்போவுமே கருணை காட்டுறவள் தான் அம்மா. ஸோ அதனால் தேவி மாதிரி காருண்யம் காட்டப்பட்டவள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவளை ஸ்மரிச்சாச்சுன்னா எல்லா துக்கத்திலேயும் நம்மளை காப்பாத்துறா. தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா, தாரித்ரம் துக்கம் எல்லாத்துலேயும் நம்மளை வெளியில் எடுத்துடுவாள். ஸோ தாரித்ரம்னா என்னது, நம்மள்ட்ட ஒன்றும் இல்லாதக்கு இருக்கிறதா, ஆரோக்கியம் இல்லாட்டாலும் அதுவும் தாரித்யம் தான், வெறும் பைசா மாத்திரம் இல்லை. நம்மளுக்கு ஆரோக்கியம் இருந்தாச்சுன்னா வி ஆர் ரிச் இல்லையா, ஹெல்த் இஸ் வெல்த் சொல்கிறோமே. அதனால் ஆரோக்கியமாகட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், தன தானியங்களாகட்டும், குழந்தை குட்டிகளாகட்டும், எல்லாமே அது குறைஞ்சாச்சுன்னா அதெல்லாம் தாரித்யம் தான். ஸோ அதெல்லாம் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குன்னா நம்மள் வந்து சொஸ்தமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தாரித்ரத்திலேருந்து நம்மளே காப்பாற்றுவள் தேவி. அந்த மாதிரி உள்ள தேவி சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா, சதா நம்ம சித்தத்தில் மனசில் எப்போதுமே அந்த அம்பாளோட ஸ்மரணை இருக்கணும், அவளோட தியானம் எப்போவுமே மனசில் இருக்கணும். மீன்ஸ் நம்மளுக்கு அப்போ என்ன பயம் இல்லாதக்கு இருக்கும் லைஃப்பில். ஸோ என்ன, எல்லாருக்கும் கஷ்ட சுகம் வரும். ஸோ அந்த கஷ்டம் வந்தாலும் தேவி வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து விடுவாள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அதை அந்த வழியில் வரலான்னு சொல்லி ஒரு உபாயத்தை அவள் கொடுப்பாள். ஸோ இதுதான் தேவியோட அனுகிரகம். ஏபேர்ஹதைர் ஜகதுபைதி சுகம் ததைதே குர்வந்து நாம நரகாய சிராய பாபம் சங்கிராம மிருத்யுமதிகம்ய திவம் பிரயாந்து மத்வேதி நூனமஹிதான் வினிஹம்சி தேவி. ஏபிர் ஹதைர் ஜகதுபைத்தி சுகம் ததைத்தே. ஸோ அசுரன் கொல்லப்பட்டதுனால என்னாச்சா, இந்த ஜகத்தெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறது இல்லையா, அந்த மகிஷனால, மகிஷாசுரனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா எல்லாருமே. ஸோ தேவி வந்து மகிஷாசுரனையும் அவனோட சைன்யத்தை சகல பேரை நாசமாக்கி விடுறான். அதனால அசுரன்லாம் செத்து போனதுனால இந்த ஜெகத் எப்படி இருக்கான், சுகத்தை அனுபவிச்சுன்னு இருக்கான். குர்வந்து நாம நரகாய சிராய பாபம். ஸோ இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணியிருக்கான், நிறைய பாபங்களே பண்ணியிருக்கான், புண்ணியமே இல்லை அவங்ககிட்ட, பாபங்களை நிறைய பண்ணினதுனால அவனுக்கு எங்கேயாக்கும் போனோம் நரகாயா, அவனுக்கு போகிறதுக்கு அதிகாரம் நரக்கத்துக்கு மாத்தந்தான் இருக்கு. ஆனால் தேவி என்ன பண்ணுறாளாம், சங்கிராம மிருத்யு அதிகம்ய திவம் பிரயாந்தோ. அம்பாள் யாராக்கும், அவள் எப்பவுமே கருணை காட்டப்பட்டவள். அதனால இந்த இவன் இத்தனை பாபத்தை பண்ணி நரக்கத்துக்கு போனோன்னு இருக்கிறவனே காருண்யம் காட்டி தேவி என்ன பண்ணுறாளாம், சொர்க்கத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு
அனுப்புகிறாளாம். ஸோ சொர்க்கத்துக்கே வந்து இவன் போகிறான். இப்போது அந்த சொர்க்கமே கொடுக்கப்பட்ட தேவி வீர சொர்க்கத்தை அவனுக்கு அனுகிரகம் பண்ணி விடுறா சொல்லி சொல்கிறான். எதனால? அவளோட காருண்யத்தால் நரகத்துக்கு போகப்பட்ட அசுரனே நரகம் வேண்டாம், அவனுக்கு நரகத்தில் போய் அவன் கஷ்டப்படண்டாம், கஷ்டப்பட்டு திருப்பியும் பிறந்து அவன் எந்த கஷ்டப்படணும், அதனால் அவனுக்கு வீர சொர்க்கத்தை கொடுத்து விடலான்னு சொல்லி தேவி கருணை காட்டுறான் இங்கே மகிஷாசுரனுக்கு. திருஷ்ட்வைவ கிம் ந பவதி ப்ரகரோதி பஸ்ம சர்வாசுரா நரிஷு யத் பிரஹிணோஷி சஸ்திரம் லோகான் பிரயாந்துரி பவோபிஹி சஸ்திர பூதா இத்தம் மதிர் பவதி தேஷ்வபி தேதி சாத்வீ. திருஷ்ட்வைவ கிம் ந பவதி ப்ரகரோதி பஸ்ம சர்வாசுரா நரிஷு யத் பிரஹிணோஷி சஸ்திரம். ஸோ தேவி வந்து இங்கே துஷ்டன்மாரே கண்டுட்டும். ஓகே, துஷ்டன்மார்னாரு இந்த மகிஷாசுரனோட சைன்யம், மகிஷாசுரன் இவெல்லாம் துஷ்டர் இல்லையா, அசுரன்மார். அவளை கண்டுட்டு அவளே பஸ்மம் ஆக்கலை, சிலவாளை தான் பஸ்மம் ஆக்கினா, இங்கே நிறைய பேர் ஆக்கிறது இல்லை அவள். ஸோ அவளை பார்த்து என்ன உபயோகிக்கிறா, சர்வா சுரா நரிஷு யத் பிரஹினோஷி சஸ்திரம், சஸ்திரத்தை உபயோகிக்கிறா, ஆயுதங்களை பிரயோகிக்கிறா இந்த அசுரன்மார் மேல. என்னத்தினால ஆயுதத்தை உபயோகிக்கிறா, லோகான் பிரயாந்து ரிபவோபிஹி சஸ்திர பூதா இத்தம் மதிர் பவதி தேஷ்வபி தேதி சாத்வி. ஸோ இங்கே வந்து பஸ்மம் பண்ணிட்டா ஃபூன்னு அவள் ஒரு ஹூங்காரம் பண்ணினா அவள் பிசுக்குன்னு அப்படியே பொசுங்கி விடுவான். ஆனால் இங்கே சஸ்திரத்தை உபயோகிக்கிற எதனாலனா, சஸ்திரத்தால் அடி வாங்கினா அந்த வலிக்கும் அவளுக்கு இல்லையா, அந்த பெயின் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கஷ்டம் அது, பெயின் எடுக்கிறதா கஷ்டப்படுறது உடம்பு. ஸோ அந்த உடம்பு கஷ்டப்படுறது என்னாருது, அவள் பண்ணின பாபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா. இப்போ நம்மளுக்கே பாருங்கோ, வயசு காலத்தில் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறோம். ஒரு யங் ஏஜில் எல்லோரும் சுகமாக ஜீவிச்சு விட்றோம், ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை குட்டிகள் கூட இருக்கிறது இல்லை, நம்மளால் உடம்பு முடியாதுக்கு ஆகிடுறது, உடம்புக்கு வியாதி வந்து விடுறது, நம்மளால் சமைக்க முடியலை, சமைச்சா சாப்பிட முடியலை, இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் இல்லையா, வியாதினால நிறைய பேர் கஷ்டப்படுறா. ஸோ எதனாலன்னா, இது வந்து பகவான் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இது. ஒன்று வந்து நீ என்ன நினை 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 சொல்லி சொல்கிறான் பகவான், மறந்து விடாதே என்னை, மறந்து விடாதே என்ன, பகவானை நினைச்சா தான் நம்மளை கையை தூக்கி விடுவா. அதனால ரெண்டாவது வந்து நம்ம எல்லாரும் பாவம் பண்ணியிருக்கோம், யாரும் பாவம் பண்ணாக்கி பூமியில் பிறக்கவே மாட்டா, ஏன்னா இது கர்ம பூமி, அந்த கர்மாவை தீர்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பகவான் என்ன பண்ணுறா, கடைசி காலத்தில் நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறா. கஷ்டம் கொடுத்தா என்னாருது, நம்ம செய்த பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கரைஞ்சு போயிடுமா, அதனால தான் கஷ்டத்தை கொடுக்குறா. ஸோ கஷ்டத்தை கொடுக்கறத நம்ம பகவானே நினைக்க முடியறது. ஸோ ரெண்டு காரணமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே தேவி என்ன பண்ணுறா, அவனோட பாவங்கள்லாம் பிராய சித்தமாக போகட்டும்னு சொல்லிட்டு சஸ்திரத்தை உபயோகிக்கிறாளாம். ஸோ சஸ்திரத்தால் அடித்தா அவனுக்கு வலி தாங்க முடியாது, அந்த வலியிலாவது தேவியை கூப்பிடுவனே அவன். ஸோ அந்த மாதிரி சஸ்திரத்தை பிரகாரம் பண்ணுறான் அவன் மேலே. ஸோ சஸ்திரத்தால் சம்ஹாரம் பண்ணுறான் இந்த அசுரன்மாரெலாம். ஸோ அவளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு வேண்டி. ஸோ தேவியோட மனசை சொல்கிறாங்க, காருண்யத்தால் நிறைஞ்ச மனசு அவளுக்கு, அதனால் தன்னோட குழந்தை இன்னே ஜென்மம் எடுத்து கஷ்டப்படக்கூடாது, அவனோட பாபங்கள்லாம் இப்படி தீரட்டும்னு சொல்லிட்டு அந்த துஷ்டனாக இருந்தாலும் அவனை சிக்ஷிக்கிறதில்லை, இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்ஷையை கொடுத்து அந்த மாதிரி துஷ்டனுக்கும் அவள் வந்து சொர்க்கத்தை கொடுத்து விடுறான். खड्ग प्रभा निकर विस्फुरणैस्तथोग्रैः शूलाग्र कांति निवहेन दृशोऽसुराणां यन्नागता विलयमंशुमदिन्दुखण्ड योग्याननं तव विलोकयतां तदेतत्. खड्ग प्रभा निकर विस्फुरणैस्तथोग्रैः शूलाग्र कांति निवहेन दृशोऽसुराणां. ஸோ இந்த தேவியோட வாள், ஓகே, வாளோட பிரபை, கட்கம்னா வாள், கட்கப்பிரபா, அந்த எப்படி இருக்கான் கட்கப்பிரபா, அது அதனோட காந்தி, ஓகே, அது மாதிரி விஸ்புரணை ததோ உக்ரைஹி, அதோட காந்தி, அந்த கிரணம் வந்து அசுரனோட சூலாகிர காந்தி நிவகேன திருஷோ சுராணம். அந்த கட்கத்தை தேவியோட வாளை பார்த்தா அதனோட ஜொலிக்கிற அந்த பிரபை வந்து கண்ணை கூசுவான் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஜொலிக்கிறதாம் தேவியோட காந்தி அப்படி இருக்குது அதனோடு. ஆனால் இவனுக்கு கண்ணொந்தும் கூசறதில்லை. ஏன் கேட்குறா, ஏன் கூசலை, என்னாகத்தா விலைய மம்சுதிய திந்து கண்டா. இவன் ஆல்ரெடி தேவியை பார்த்துருக்கான். தேவி எப்படி இருக்கா, பூர்ணச்சந்திரனோட காந்தி மாதிரி இருக்கா இல்லையா, கணக்கம் மாதிரி இருக்கா அவள். பூர்ணச்சந்திரி காந்தி கணக்கோத்தம காந்தி காந்தா சொன்னோமே. ஸோ பூர்ணச்சந்திரனை அப்படியே தங்கத்தால் உரிக்கினா எப்படி இருப்பாள், அந்த மாதிரி தள 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 தளான்னு பிரகாசமாக இருக்கா தேவி. அந்த முகத்தை ஆல்ரெடி பார்த்தாச்சு அவன், அதனால் அவனோட வாழெல்லாம் அந்த காந்தி தெரியல அவனுக்கு, அதனால் கண்ணு கூசறது இல்லையே சொல்லி சொல்கிறான்.
சந்திரப்பிரபையாக இருக்கிற தேவியை நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதனால் தேவியோட முகம் பார்த்த அந்த அசுரனுக்கு தேவியோட கட்கமாட்டும் வாழாகட்டும், அவனோட காந்தி அவனுக்கு ஒன்றும் கண்ணு கூசாதக்கு இருக்குதான். ஸோ இதுவும் தேவியோட ஒரு அனுகிரகம் தான் அவனுக்கு. ஸோ தேவி அந்த மாதிரி உள்ள பிரகாசமான முகத்தை அவனுக்கு ஆல்ரெடி தரிசனம் பண்ண வச்சுருக்கா. ஸோ அந்த முகத்தை அவன் பார்த்ததுனால இந்த கட்கத்தோட காந்தியும் அவனுக்கு ஒன்றுமே அவனோட கண்ணுக்கு ஒன்றும் கூசலே இல்லாதக்கு இருந்தான், கண்ணு கூசலை சொல்லி சொல்கிறான்.